வணக்கம் நண்பர்களே, T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் புதாசிய ஜோதிடம் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். நாம் இந்த காணொளியில் சனி மகாதசை 19 ஆண்டு காலத்தில் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திர நண்பர்களுக்கு மகா கோடீஸ்வர யோகம் ஏற்படும் என்பதை இந்த காணொளியில் காண்போம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம் முதல் 12 வீடு வரை சனி புவான் எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கிறார், அந்த கட்டத்திற்குண்டான பலன்கள் என்ன என்பதை இந்த காணொளியில் விரிவாக தெளிவாக காண்போம். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து பார்த்து கொள்ளலாம். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் மந்தக்காரகன், கர்மக்காரகன், ஜீவனக்காரகன், சாபக்காரகன், கோபக்காரகன் சனி பகவான். சனி பகவான் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் ஆட்சி வீடாக கொண்டவர். காலபுருஷனுக்கு 10 வீடும் 11 வீடும். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் 80 வயதிற்கு மேல் வாழக்கூடிய நீண்ட ஆயுளை கொடுப்பார். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டிருந்தார் என்றால் உடல் ஆரோக்கியம் கெட்டு வாழ்க்கையில் நோய் நொடி என்று தான் சம்பாதித்த பணங்களை மருத்துவமனைக்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். சனி பகவான் இரும்பு தொழிலுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர். விவசாயம், உடலில் சேறு சகதியுமாக மை கிரீஸ் போன்றவற்றை, அதாவது உடலில் அழுக்கு படிந்த வேலைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பெறாமல் செவ்வாயுடன் கூட்டணி சேராமல் தனித்து அமர்ந்திருப்பதே சிறப்பு. மற்ற கிரகங்களுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது சனியும் கெட்டு சனி கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களும் கெடுத்துவிடும். மனக்குழப்பங்களுடன் குடும்ப நபர்கள் உதவாத சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். சனி மந்தக்காரகனாக ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்யக்கூடியவர். ஒரு மனிதனுக்கு, அதாவது அளவற்ற செல்வங்களை கொடுப்பதிலும் அசையா சொத்துக்களை கொடுப்பதிலும் சனி பகவான் தான் வல்லவர். அதிக கடனை கொடுத்து அசிங்கம் மகுமானத்தை கொடுத்து ஒரு மனிதனை தலைகீழாக மாற்றக்கூடியவரும் சனி பகவான் தான். முன்னேற்றக்கூடியவரும் சனி பகவான் தான். ஒரு ஜாதகனுக்கு 90% சனி பகவான் மூலம் முன்னேற்றமும் இருக்கின்றது. வசதி வாய்ப்பு இழந்து தரித்திர யோகமும் சனி பகவானால் இருக்கின்றது. சனி லக்னா முதல் 12 வீடு வரை எந்த கட்டத்தில் அமர்ந்திருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை காண்போம். சனி பகவான் லக்னத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் இளம் வயதில் சனி திசை 19 காலம் வருகிறது என்றால் நன்றாக கூர்ந்து கவனித்து உயர்கல்விகள் கற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். கோபக்காரராகவும் மற்றவர்களிடம் அமைதியாக பொறுமையாக பேசக்கூடியவராகவும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் தைரியமாக தன்னம்பிக்கையாக வாழக்கூடியவராகவும் லக்னத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய ஜாதகர் இருப்பார். 30 வயதிற்கு மேற்பட்டுதான் திருமணம் நடைபெறும். சனி வக்கரம் பெறாமல் இருப்பது இந்த ஜாதகனுக்கு நல்ல தொழிலும் நல்ல வேலையும் அமைத்து கொடுத்து நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அசையும் அசையா சொத்துக்களை கொடுத்து உயர்நிலைக்கு உயர்த்துவார். அதாவது லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்து வக்கரம் பெறாமல் இருப்பது 12 ராசி 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்குமே நல்ல யோகத்தையே கொடுக்கும். ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், போதிக்கும் தன்மையுள்ள குருமார்களுக்கு லக்னத்தில் சனி அமர்ந்தால் கருத்தான விஷயங்களை, யாரும் சொல்லாத சில இரகசியங்களையும் கற்று போதிக்கக்கூடிய தன்மை லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்தவர்களுக்கு ஏற்படும். குடும்பஸ்தானமான 2 வீட்டில் சனி பகவான் அமர்ந்த ஜாதகர்களுக்கு, அதாவது இளம் வயதில் ஒரு 30 வயதிற்குள் சனி மகாதசை வருகின்றது என்றால் குடும்ப நபர்களுக்காக 24 மணி நேரமும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது குடும்ப நபர்களுக்காக உழைத்து குடும்பத்தை முன்னேற்றக்கூடியவர். குடும்ப நபர்கள் இவர்கள் மேல் பாசப்பற்று இருக்காது. என்னதான் உழைத்து குடும்பத்தை உயர்த்தினாலும் குடும்ப நபர்கள் யாரும் இவர்களை மதிக்க மாட்டார்கள், இவர்களுக்கு உதவ மாட்டார்கள். குடும்பத்தில் சனி அமரும் பொழுது பொய், மற்றவர்களை ஏமாற்றுதல் போன்ற கெட்ட விஷயங்களும் நடைபெறும். குடும்பத்தில் சனி அமர்ந்திருக்கும் பொழுது அமைதியானவர், பொறுமையானவர், பயம் பதற்றம், அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயந்த சுபாவம் கொண்டவராக, தயக்கமுடையவராக,
குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடியவர் இருப்பார். குடும்பத்தில் சனி அமர்ந்தவர் நிரந்தரமான வருமானம் ஈட்டுவதில் தடை தாமதம் ஏற்படும். கையில் பணம் புரளுவது சற்று கடினமான ஒன்றாக இருக்கும். எவ்வளவுதான் உழைத்தாலும் அது மற்றவர்களுக்கு சாதகமாக, குடும்ப நபர்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்ப நபர்களும் உதவ மாட்டார்கள், சொந்த பந்த உறவினர்களும் உதவ மாட்டார்கள். குடும்பத்தில் சனி அமர்வது ஜாதகன் சொந்த பந்த உறவினர்களிடம் ஏமாறும் சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். இளம் வயதில் சனி மகா திசை வருகிறது என்றால் முதல் 9 ஆண்டு காலம் வறுமையை கொடுக்கும். பிறகு 9 வருட காலம் அளவற்ற செல்வங்கள் சம்பாதித்து குடும்ப சூழ்நிலையை உயர்த்தக்கூடியதாக குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு குடும்ப வளர்ச்சி சனி திசை முடிவதற்குள் ஏற்பட்டுவிடும். மற்ற கிரக சூழ்நிலையை வைத்து திருமணம் நடப்பதற்கான அமைப்பை உண்டு பண்ணும். குடும்பத்தில் சனி அமர்வது திருமணம் தாமதப்படும். அதாவது 30 வயது, 40 வயது, 50 வயதில் கூட திருமணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். திருமணம் 20 வயது, 25 வரைக்குள் திருமணம் செய்தார்கள் என்றால் குடும்ப வாழ்க்கையில் சிக்கலும் பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமான முன்னேற்ற ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்வது ஒரு ஜாதகனை முன்னேற்றவே கடமைப்பட்டதாக இருக்கும். அதாவது நன்றாக யோசித்து திறன்பட செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பை சனி பகவான் உண்டு பண்ணுவார். அதாவது இளம் வயதில் ஒரு 30 வயதிற்குள் சனி மகா திசை 3ஆம் வீட்டில் அமர்ந்து நடைபெறுகிறது என்றால் அந்த ஜாதகன் சனி மகா திசை முடிவதற்குள் நல்ல வசதி வாய்ப்புகள், நிரந்தர தொழில், நிரந்தர வேலை அமைத்து கைநிறையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும், முதலாளித்துவமாக ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உயர்ந்து விடுவார். 3ல் சனி அமர்வது எந்த லக்கணமாக இருந்தாலும் யோகம்தான். லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு சனி பகவான் சுகவாசி யோகத்தை கொடுப்பார். அதாவது சுகவாசியைப் போல் உழைக்காமல் குடும்ப நபர்கள் உழைப்பில் உயரும் அமைப்பு. அப்படியே உழைத்து வேலைக்கு போனாலும் தான் மட்டும் அந்த பணத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது. சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது அதிக பொய் பேசுவார்கள், சொல்வதை திரும்ப திரும்ப பேசுவார்கள். அதாவது உண்மைவாதிகளாக இருந்தாலும் உண்மைக்கு புறம்பானவர்கள், பொய் பேசுவதில் வல்லவர்கள், பொய் உண்மையை பொய்யாக பேசக்கூடியவர்கள், தான் தன்னுடைய உடலை சுகமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் யார் எப்படி போனா என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். தாய் தந்தை இருக்கும் வரை தாய் தந்தையினுடைய உழைப்பிலும், அண்ணன் தம்பி இருக்கும் வரை அண்ணன் தம்பியினுடைய உழைப்பிலும், மனைவி பிள்ளைகளினுடைய உழைப்பிலும் வாழக்கூடியவர்கள் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள். சாபம் விடும் குணம் கொண்டவர்கள். இவர்கள் யாரையும் எதிர்க்க மாட்டார்கள். எதிர்க்காமலே சாபம் விட்டு எதிரிகளை அழிக்கும் வல்லமை சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு இருக்கும். 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்த ஜாதகர்களுக்கு தன்னுடைய பூர்வீக முன்னோர்களுடைய சாபம் பெற்றவர்களாக, குலதெய்வத்தனுடைய அருள் இல்லாதவர்களாக, தனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் மூலம் பெரிய அளவில் நன்மை அடையாதவர்களாக இருப்பார்கள். 5ல் சனி அமர்வது புத்திர தோஷத்தையும் ஒரு சில அன்பர்களுக்கு ஏற்படுத்தும். புத்திரர்கள் இருந்தாலும் புத்திரர்கள் மூலம் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை 5ஆம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தி விடுவார். 5ல் சனி அமர்ந்தால் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு வேறிடம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 5ஆம் இடத்தில் சனி அமர்வது நல்ல கால சூழ்நிலை அல்ல. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சனி அமர்ந்த ஜாதகர்கள் முன்பகுதிகாலம் அதிக வறுமையும் பின்பகுதிகாலம் நல்ல சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய அமைப்பு. இளம் வயதில் சனி மகா திசை வருகின்றது என்றால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வில்லங்கம் வழக்கு என்று பிரச்சனைகளை தாய் தந்தையருக்கு ஏற்படுத்திவிடும். 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்த ஜாதகர்களுக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு என்று இருக்காது. முழுமையாக கடன் பிரச்சனை இருக்காது. உடலில் ஒரு சில நோய் இருக்கும். குழந்தை முதல் இறக்கும் வரை உடலில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு சனி 6ஆம் வீட்டில் அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தி விடுவார்.
நினைத்த வேலை நினைத்த தொழில் செய்யும் அளவிற்கு பணம் கையில் புரளும். லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு அதாவது நிரந்தர வேலையும் நிரந்தர தொழிலும் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. உயர்கல்விகள் படிப்பார்கள். இளம் வயதில் சனி மகாதசை வருகின்றது என்றால் உயர்கல்விகள் படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆறாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பது எதிரிகளினுடைய தொல்லை அப்போ அப்போது வந்து செல்லும். எதிரிகளை எதிர்க்கும் துணிவும் தைரியமும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். எதிரிகள் என்னதான் அவர்களோட படாத கஷ்டப்படுத்தினாலும் எதிரியை அழிக்கும் வல்லமை ஆறாம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு இருக்கும். ஆறில் சனி அமர்வது அதிர்ஷ்ட யோகம்தான். லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தாமதப்படும். தான் தன்னுடைய சொந்த பந்த உறவுகளை விட மற்ற மதமோ உறவுகளிடம் திருமணம் வரன் எடுப்ப போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் உதவாத சூழ்நிலை அமையும். நண்பர்களும் உறவினர்களும் உதவ மாட்டார்கள். எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் ஏமாற்றி விட்டு போக வேண்டுமென்ற எண்ணமே இருக்கும். ஜாதகனை ஏமாற்றுவதில் நண்பர்களும் உறவினர்களும் இருப்பார்கள். திருமணம் செய்த பிறகு தனக்கு வரக்கூடிய வரனுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை உயரும். அதாவது வரன் மூலம் வரன் தைரியமானவரும் தன்னம்பிக்கையானவரும் இருப்பார். வரன் தன்னை அடக்கியாலும் சூழ்நிலையை கொண்டவராக இருப்பார். அதாவது ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களெல்லாம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு வரக்கூடிய வரன் தன்னம்பிக்கையும் தைரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எட்டாம் இடமான அஷ்டமத்தில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆயுள் நீண்ட ஆயுளாக இருக்கும். 80 வயது 90 வயது வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். உடலில் ஏதாவது ஒரு சில நோய் தொற்றுகள் வந்து கொண்டே இருக்கும். நெளிந்த உடல் மெலிந்த உடலாக இருக்கும். என்னதான் சாப்பிட்டாலும் உடலில் நோய்வாய்ப்பட்டவர்கள் போலவே இருப்பார்கள். எட்டில் சனி அமர்வது உடல் அவஸ்தைப்படக்கூடிய சூழலையும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ணுவார். உயிர் பயம் பதற்றம் தாழ்வு மனப்பான்மை அதாவது எதையுமே தைரியத்துடன் எதிர்கொள்ளாத அமைப்பை எட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஏற்படுத்திவிடுவார். மற்றவர்களிடம் தயங்கி தயங்கி பேசக்கூடிய அமைப்பும் நிரந்தர வேலை தொழில் வருமானம் கொண்டவர்களாக இருப்பார்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தாமதமாகத்தான் நடைபெறும். பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு பாக்கியத்தில் சனி அமர்ந்தால் தனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் தாமதம் ஏற்படும். சுக்கிரானியைச் சேர்ந்த வீடுகளுக்கு சனி ஒன்பதாம் வீட்டில் அமர்வது ஓரளவு யோகம்தான். இருந்தாலும் சனி பாக்கியத்தில் அமரும் பொழுது தந்தையாருடைய ஆதரவு கிடைக்காது. தந்தைக்கும் பிள்ளைக்கும் சண்டை சச்சரவுகள் ஒருவருக்கொருவர் பேசாத சூழ்நிலைகள் கூட ஒன்பதாம் வீட்டில் சனி அமர்ந்து இளம் வயதில் சனி திசை வருகின்றது என்றால் அந்த ஜாதகனுக்கு தந்தைக்கும் விரோதத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். ஒன்பதாம் வீட்டில் சனி புவான் அமர்வது முயற்சிக்கு முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழிற்ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு தொழில் வேலை கடுமையான உழைப்பாளியாக இருப்பார்கள். எந்த தொழில் கொடுத்தாலும் எந்த வேலை கொடுத்தாலும் சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கும். இவர்கள் அதிகமாக இரும்பு தொழில் செய்யக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். அது எந்த வீடு பத்தாம் இடம் வருகின்றதோ அந்த வீட்டினுடைய தன்மை சற்று இருக்கும். பத்தாம் வீட்டில் சனி அமர்வது உழைப்பின் மூலம் உயர்வடையும் கூடிய சூழ்நிலை. கடுமையாக உழைத்து வண்டி வாகனங்கள் வீடு கட்டுவது வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்வது போன்ற தன்னுடைய உழைப்பின் மூலம் தான் சம்பாதித்த பணத்தின் மூலம் உயர்வடையக்கூடிய ஜாதகனாக பத்தாம் இடமான தொழிற்ஸ்தானத்தில் அமர்ந்த ஜாதகர்கள் இருப்பார்கள். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்களிடம் சற்று விரோதத்தை ஏற்படுத்தும். மூத்த உடன் பிறந்தவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவை உண்டு பண்ணும். இரண்டாம் தார அமைப்பு கிடையாது. லாபத்தில் சனி அமர்ந்த ஜாதகர்கள் தன்னுடைய வேலையும் தொழிலும் லாப நோக்குடன் செய்து திறமையாக உழைத்து கடுமையாக உழைத்து லாபங்களை எப்படியும் பெற்றுக்கொள்வார்கள். சனி அதற்கு உறுதுணையை புரிவார்.
சனி லாபத்தில் அமர்ந்து லக்கணத்தை பாரி செய்து கொண்டிருப்பார். சுறுசுறுப்பும் திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவராக லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்தவர்கள் இருப்பார்கள். விரயஸ்தானமான 12 வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு விரயத்தில் சனி அமர்ந்தால் வெளியூர், வெளியிடம், வெளிநாடை குறிக்கும், விரயங்களை குறிக்கும். படுத்தால் நன்றாக தூக்கம் வராது. ஏதோ ஒரு சிந்தனை, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, குடும்பத்தை பற்றிய சிந்தனை என்று தன்னுடைய மனதில் ஏதோ ஒரு எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சற்று தாமதத்தை ஏற்படுத்தும். விரயங்களை கட்டுக்குள் வைத்திருப்பார். விதண்டாவாத பேச்சுக்களை தவிர்த்திடுவார். அதாவது தனக்கு எது தேவையோ அதை மட்டும் பேசக்கூடியவராக, யோசிக்கும் திறன் கொண்டவராக விரயஸ்தானத்தில் சனி அமரக்கூடிய ஜாதகர்கள் இருப்பார்கள். லக்கணம் முதல் 12 வீடுகள் வரை சனி அமர்ந்தால் எந்தெந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒரு சில தொகுப்பாக கொடுத்துள்ளேன். சனி பகவான் இயற்கையான பாவி. சனிதான் ஒரு மனிதனுக்கு அனைத்து கெட்ட விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர், கடனையும் கொடுக்கக்கூடியவர், கடனை கட்டக்கூடியவரும், அதற்குண்டான உழைப்பை கொடுத்து வருமானத்தை கொடுத்து உயர்த்தக்கூடியவரும் சனி பகவான் தான். சனி இரண்டும் கெட்டான் தன்மையை கொடுக்கக்கூடியவர், வறுமையை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அளவற்ற செல்வங்களை கொடுத்து வசதியை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். நீதி நியாயமற்ற நீதிபதி என்று சொல்லியிருக்கிறார்கள். நீதி நியாயம் பார்க்காமல் முன்ஜென்ம கர்ம பலன்களுக்கு என்னவோ அதற்கு தகுந்தாற்போல் பலன்களை வழங்கக்கூடியவர். ஏழரை நாட்டு சனியும் அஷ்டமச்சனியும் அர்த்தாஷ்டமச்சனியும் கண்டகச்சனியும் சனி பகவான் 30 வருட காலங்களில் ஏற்படுத்தி விடுவார். அதாவது 7.5 வருடம் நல்ல கால சூழ்நிலையும், 7.5 வருடம் கடுமையான கஷ்டத்தையும், 7.5 வருடம் சரிசமமான அனுபவங்களையும், 7.5 ஆண்டு காலம் வறுமையையும் சந்திக்கக்கூடிய அமைப்பாக 12 வீடு கட்டங்களில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏற்படுத்தி விடுவார். அதாவது 12 கட்டங்களும் 30 வருடத்திற்கு ஒரு முறை வளம் வரக்கூடியவர். 30 ஆண்டு காலம் உயர்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டு காலம் தாழ்ந்தவரும் இல்லை. சனிதான் ஒரு மனிதனுக்கு முழு முதல் நல்ல அருள் கொடுத்தாலும் சரி, கெட்ட அருள் கொடுத்தாலும் சரி, சனிதான் முதன்மையாக விளங்குகிறார். சனி பகவான் கோச்சாரத்தில் 3 ஆறாம் இடம், 11 வீடுகளில் வரும் பொழுது அளவற்ற செல்வங்களையும் கோடீஸ்வர யோகத்தையும் ஏற்படுத்துகிறார். அதாவது கோச்சாரத்தில் ராசிக்கு 3 ஆறாம் இடம், 11 வீடுகளில் வரும் பொழுது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நல்ல வேலை, நல்ல தொழில், அதன் மூலம் வருமானம், எவ்வளவு கடன் இருந்தாலும் கட்டி தீர்த்து விடலாம். தன்னுடைய குடும்ப வாழ்க்கை ஒருபடிக்கு 10 உயரும் சூழ்நிலையை 3, 6, 11 வீடுகளில் சனி கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உறுதியாக ஏற்படுத்துகிறார். சனி பகவான் சுக்கரன் அணியைச் சேர்ந்த வீடுகளுக்கு 80% கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது சனி பகவானுக்கு 19 ஆண்டு கால திசை, முன் 9.5 வருட காலம் அதிக கஷ்டப்பட்டாலும் பின் 9.5 ஆண்டு காலம் யோகத்தை கொடுக்கிறார். அமோகமான செல்வங்களை கொடுக்கிறார். குடும்ப வளர்ச்சியை ஏற்படுத்துகிறார். சுக்கரன் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த நிலையில் சனி பகவான் கெட்டு இருந்தாலும் ஓரளவு முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரிகிறார். சுக்கரன் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு சனி திசை வரும் பொழுது நல்ல யோக பலனை, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கிறார். குரு அணியை சேர்ந்த வீடுகளுக்கு சனி பகவான் 50% பலன்களை கொடுக்கிறார். தன்னுடைய கர்ம பலன்களுக்கு ஏற்ப அதிக கஷ்டங்களையும் அதிக பாதிப்புகளையுமே உண்டு பண்ணுகிறார். கடகம் சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் லக்கணத்தில் எந்த கால சூழ்நிலையில் எந்த கட்டத்தில் அமர்ந்தாலுமே 50% மேல் அதிக பாதிப்புகளையே கொடுக்கிறார். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மிக கடுமையான பகையாளியாக சனி பகவான் வருகிறார். சனி திசையும் சந்திர திசையும் சந்தித்தால், ஒரு குடும்பத்தில் சனி திசையும் சந்திர திசையும் நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் மரணம் நிகழ்வது இயற்கையாகிவிடும். மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களையும் விபத்துகளையும் உண்டு பண்ணக்கூடியதாகவே சனி திசையும் சந்திர திசையும் நடக்கும் பொழுது ஏற்படுத்திவிடும். அதேபோல் சனி திசையும் சூரிய திசையும் நடக்கும் பொழுது அரசு சார்ந்த வழியில் வில்லங்கம், வழக்கு, கோர்ட்டு, கேஸு, தண்டனை பெறும் அமைப்பையும் சனி திசையும் சூரிய திசையும் ஒரு குடும்பத்தில் நடக்கும் பொழுது ஏற்படுத்தி விடுவார்.
சூரியனுக்கும் சனிக்கும் சந்திரனுக்கும் சனிக்கும் மிகுந்த கடுமையான பலன்கள். மற்றபடி சனி திசையில் 12 ராசி 12 லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்குமே முன் 9 ஆண்டு காலம் யோகத்தை கொடுத்தால் பின் 9.5 வருட காலம் கஷ்டத்தை கொடுக்கும். முன் 9.5 வருட காலம் கஷ்டத்தை கொடுத்தால் பின் 9.5 வருட காலம் யோகத்தை கொடுக்கும். இதுதான் சனி புகவானுடைய மகா யோகம். சனி கொடுப்பதை யாராலும் மற்ற கிரகங்களால் தடுக்க முடியாது. ஜோதிட சாஸ்திர கட்டத்தில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவானே. சனி கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும் சனி கொடுக்கக்கூடிய யோகத்தையும் மற்ற கிரகங்களால் தடுக்கவும் முடியாது, சனியை கட்டுப்படுத்தவும் முடியாது. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொளியில் பதிவிட்டுள்ள பலன்கள் அனைத்தும் என்னுடைய ஜோதிட கணிப்பின் மூலம் நான் என்னுடைய அனுபவபூர்வமாக பதிவிட்டுள்ளேன். நிறை குறை இருந்தால் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டுள்ளோம். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.